இத்தாலிய தொழில்நுட்ப நிறுவனம் அப்புறம் வந்து கனடாவில் இருக்கிற டரண்டோ யூனிவர்சிட்டியோடைய ரிசர்ச் பண்ணுற டீமும் சேர்ந்து ஐசீட் அப்படிங்கிற ஒரு 3D அச்சிடப்பட்ட ஒரு மக்கும் ரோபோவை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு விதையோடைய ஸ்ட்ரக்சரை வந்து பிரதிபலிக்குது. இந்த ஐ விதையை வந்து முன்மாதிரியாக பயன்படுத்தி ஒரு சோதனையில் பேட்டரி இல்லாமல் ஈரப்பதத்திற்கு ஏற்ப மண்ணுடைய வடிவத்தை மாற்றுவதன் மூலமாக மண்ணை நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவு வந்து பிப்ரவரி 1st, 2023 அன்னைக்கு வந்து இந்த அறிவியல் இதழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசீட் திட்டம் வந்து 2021 தொடங்குச்சு. இறுதியில் வந்து இந்த பாதரசத்தோட இருப்பு இல்லாமல் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அப்புறம் வெப்பநிலை ஈரப்பதம் அப்படிங்கிற மண்ணுடைய நிலைகளை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு ரோபோவை வந்து உருவாக்குவதற்கு இதுதான் நோக்கமாக இருக்குது. ஜெரனியம் அப்படிங்கிற ஒரு தென்னாப்பிரிக்க தாவரத்துடைய விதை அமைப்பால் ஈர்க்கப்பட்டு இந்த மக்கும் பொருளால் ரோபோ முன்மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஜெரனியம் விதைகள் தனிச்சையாக இடம்பெயர்ந்து முளைப்பதற்கு பொருத்தமான இடங்களை தேடி மண்ணில் வந்து உருவாகுது. இந்த இயக்கம் வந்து சுற்றுப்புற ஈரப்பதத்தோட ஏற்படும் மாற்றங்களை வந்து பிரதிபலிக்கிற விதமா இந்த விதையோட சூழல் அழகு இதெல்லாம் மாறுவதால ஏற்படுது, ஓகேங்களா? ஸோ இந்த ஆராய்ச்சி குழு வந்து இயற்கை விதையோட உடற்கூறியல் ஆய்வு அப்படிங்கிற ஒரு பேசிக்கான அடிப்படையை வச்சு விதையோட இயக்கத்தை வந்து பிரதிபலிக்குது. இந்த வடிவம் வந்து இப்படிதான் பண்ணியிருக்காங்க இந்த ரோபோவை. அப்புறம் வந்து வடிவமைக்கப்பட்டபடி நகரும் ஒரு ரோபோவை வந்து உருவாக்குறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ரோஸ்கோபிக் அப்புறம் வந்து மக்கும் தெர்மோ பிளாஸ்டிக் பாலிமர் இந்த பொருளை யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டு எலக்ட்ரோ ஸ்பின்னிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் ஹார்ட் மெல்ட் லேமினேஷன் அப்படிங்கிற ஒரு 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தையும் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. வளர்ந்த ரோபோ சுற்றுச்சூழலில் இருக்கிற சூழ்நிலையில் ஈரப்பதத்துடைய மாற்றங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்புறம் வந்து இயற்கை விதைகளோட இயக்கத்தை இனப்பெருக்கம் செய்கிறதுல வந்து இது ரொம்ப உறுதுணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோடைய அளவீட்டின் விளைவாக என்ன அப்படின்னா இந்த சொந்த எடையை விட இந்த ரோபோ பார்த்தீங்கன்னா 10 மடங்கு எடையை வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்குது. அது எப்படி அப்படின்னா முறுக்கும் தன்மை அப்புறம் வந்து நீட்டிக்கும் தன்மை, நீட்டிப்புனா லென்த் அதிகம்ன்ற தன்மை வந்து இதுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோவுக்கு வந்து உணர்ற திறன்கள் வந்து இதுக்கு இருக்கு, இதால வந்து கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. பேட்டரியே இல்லாமல் ஒயர்லெஸ் மூலியமா மண்ணுடைய தன்மையை வந்து ஆராயத்துக்கும் கண்காணிக்கிறதுக்கும் முடியும்னு சொல்றாங்க. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு தூரமா இருக்கிற ஒரு மண்ணுடைய தன்மையை வந்து நம்ம இருக்கிற இடத்துலயே வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும், அந்த டேட்டாவெல்லாம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து ரொம்ப செலவு கம்மியாக தான் ஆகும் சொல்றாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்றாங்க. ஸோ இந்த ஐசீட் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து உகந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த ஐசீட் பிளானோடைய வந்து ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா ஐஐடியோடைய துணை இயக்குநராக இருக்கிற பார்பரா மசோலாய் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க ஆராய்ச்சியில வந்து இயற்கையுடைய அவதானிப்பு உயிரினங்களுடைய உத்தி அப்புறம் வந்து கட்டமைப்பு இதை எல்லாத்தையும் பிரதிபலிக்குது. மாசு அப்புறம் வந்து ஆற்றல் அடிப்படையில் குறைஞ்ச தாக்கத்தை இந்த விதைகள் வந்து உருவாக்குறத ஆதரவா நாங்க வச்சிருக்கோம். ரோபோ தொழில்நுட்பத்தை வந்து திரும்பவும் வந்து கிரியேட் பண்ற மூலமா எங்களுடைய இந்த ஐசீட் பிளான் வந்து ஃபியூச்சர்ல நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஐசீட் டெக்னாலஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கொடுங்க. இத போல டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ் வந்து இனிமே அதிகமா வரும். சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.